ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி நான் செட்டிநாடு மட்டன் ரோஸ்ட் செய்ய போகிறேன். இது செய்கிறதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் சேர்க்குறேன். நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் குக் பண்ணுறதுக்கு இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுலேயே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இதில். இப்போ ஒரு கிலோ மட்டன் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்துட்டு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு இந்த மட்டனில் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ எல்லா இடத்துலையும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சைடில் நல்லா தண்ணி வந்திருக்கு. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ரோஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றியிருக்கேன். இதில் 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சதை நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயிலில் ரோஸ்ட்டு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். ரோஸ்ட்டு பண்ணால் வெங்காயம் நல்லா வதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஒரு பேனில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வறுத்து அரைச்ச மசாலா இதில் நான் சேர்த்துட்டேன். இந்த மசாலா சேர்க்கும்போது இந்த ரோஸ்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி வறுத்து சேர்த்திங்கன்னா ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ நல்ல கலர் கிடைக்கும் ரோஸ்ட்டுக்கு. இப்போது குக் பண்ண மட்டனை இதில் சேர்த்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச கோகோனட் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.